வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. நிறைய பேருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ குடிப்போம். அந்த டீ தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுவும் பாலெல்லாம் ஊற்றி கிடையாது, நம்ம பிளாக் டீ தான், அதுவும் லெமன் டீ பண்ண போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு டென்ஷனாக இருந்துச்சுன்னா டீ குடிப்பாங்க. ஏதாவது ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சாலோ இல்லை அடிக்கடி ஏதாவது யோசிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுவாங்க. அதுக்கான ஒரு டீ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுவும் அருமையான ஒரு டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு டீ. டீல என்னங்க டேஸ்ட் அப்படின்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அந்த டீ வந்து அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப ரசித்து ருசித்து குடிக்கிறவங்களும் இருப்பாங்க டீ. அந்த டீ தான் இன்றைக்கி நம்ம கரெக்டான அளவில் எப்படி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வந்து டீ போட போகிறோம். அதுவும் லெமன் டீ போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து டீக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தான் லெமன் டீ போட போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, அடுப்பு ஆன் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 3 ஏலக்காய், கொஞ்சமாக புதினா இலை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இஞ்சியோட மணம், ஏலக்காய் மணம், அந்த புதினாவோட மணம்லாம் நல்லா இறங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதே சூட்டோடைய லெமன் புளிஞ்சிடலாம். நம்ம லைட்டாக, அதிகமாக லெமன் வேணாம், ஏன்னா நம்ம குடிக்கிறப்போ அதிகமாக புளிப்பாயிரும். நான் வந்து 1/4 லெமன் எடுத்து அதில் வர அந்த 10-15 சொட்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சக்கரை போட்டு ஆற்றிக்கலாம். இப்போ சக்கரை போட்டுடலாம். 1/3 ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா பிளாக் டீக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக வேணாமல் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு குடிக்கிறதுக்கு. சூப்பரான ஒரு லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் லெமன் டீ வச்சு குடிங்க, செம்மையாக இருக்கும், நல்ல ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். சூப்பரான ஒரு லெமன் டீ செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் ஒரு லெமன் டீ வச்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டீ குடிக்க போகலாம்.